காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து என்ன வந்து பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மாடர்ன் மேனேஜ்மெண்ட் சொல்லி பார்க்க போகிறோம். தமிழில் வந்து நவீன மேலாண்மையின் கோட்பாடுகள். அதோட ஃபாதர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் இஸ் ஹென்ரி ஃபயால். அண்டு அக்கார்டிங் டு ஹிம் தேர் ஆர் 14 மேஜர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் விச் எவ்ரி மேனேஜர் ஹேஸ் டு ப்ராக்டிஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறாங்க. அப்போ மாடர்ன் மேனேஜ்மெண்ட் ஃபாதர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபயால். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 14 மேனேஜர் பிரின்சிபல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணணும்னா, எல்லா மேனேஜரும் என்ன பண்ணணும், கம்பல்சரியாக அதை வந்து ஃபாலோ வந்து பண்ணணும். ஃபாலோ பண்ணாக்கா ஆர்கனைசேஷன் வந்து சக்ஸஸை வந்து கொண்டு போக முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, டிவிஷன் ஆஃப் ஒர்க்கு. டிவிஷன் ஆஃப் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வேலை பகிர்வு. அக்கார்டிங் டு திஸ் பிரின்சிபல் த ஹோல் ஒர்க் இஸ் டிவைடட் இன்டூ ஸ்மால் டாஸ்க்கு. த ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் அக்கார்டிங் டு த ஸ்கில் ஆஃப் பர்சன் கிரியேட்டிங் ஸ்பெசிஃபிக் பர்சனல் அண்டு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் வித்தின் த லேபர் ஃபோர்ஸ் அண்டு தேர் ஃபோர் இன்க்ரீசிங் ப்ரொடக்டிவிட்டிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஹோல் ஒர்க்கையும் வந்து என்ன பண்ணால் டிவைட் வந்து பண்ணி கொடுக்கணும். இருக்கிற மொத்த வேலையை என்ன பண்ணும், சின்ன சின்ன ஒர்க்காக வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து பிரித்து வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணால், அந்த எம்ப்ளாயோட ஸ்கில்க்கு நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு வந்து ஒர்க்கை வந்து அலாட் பண்ணி வந்து கொடுக்கணும். அப்படி அலாட் பண்ணி வந்து கொடுக்கறது மூலமாக என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷனை வந்து என்ன பண்ண முடியும், இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் லீட்ஸ் டு ஸ்பெஷலைசேஷன் விச் இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் லேபர் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷனை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாமல் அவங்களோட எஃபிஷியன்சி திறமையும் வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து அதிகரிக்க வந்து முடியும். அதே மாதிரி செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. திஸ் இஸ் த இஷ்யூ ஆஃப் கமெண்ட் ஃபாலோடு பை ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த கான்சிக்வன்ஸ். அத்தாரிட்டி மீன்ஸ் த ரைட் டு எ சுப்பீரியர் டு கிவ் த ஆர்டர் டு ஹீஸ் சப்ஆர்டினேட். வேறஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி மீன்ஸ் ஆப்ளிகேஷன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறாங்க. அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதிகாரமும் பொறுப்புங்கிறாங்க. அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்து என்ன கமெண்ட் வந்து வந்திருக்கோ, நம்மளுக்கு வந்து என்ன ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்களோ அதை வந்து என்ன பண்ணுறோம், பொறுப்பு வந்து ஏற்றுக்கிறோம். அதேமாதிரி அத்தாரிட்டின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சுப்பீரியர் மூலமாக என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்ஆர்டினேட்க்கு ஒரு ஆர்டர் வந்து கொடுக்க, ஆர்டர்னா ஒர்க்கை வந்து செய்கிறதுக்கு உண்டான பொறுப்பு வந்து அவங்கள்ட்ட வந்து கொடுக்க, அதிகாரம் வந்து அதிகாரத்தை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறது. அதேமாதிரி வேறஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி மீன்ஸ் ஆப்ளிகேஷன் ஃபார் பெர்ஃபார்மன், அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுறதை வந்து குறிக்கிறது. அதேமாதிரி அத்தாரிட்டின்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சுப்பீரியர் சப்ஆர்டினேட்க்கு வந்து ஒர்க்கை வந்து கொடுக்கறது, அதை வந்து செய்கிறதுக்கு உண்டான முயற்சி வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் அப்படிங்கிறாங்க. டிசிப்ளின் சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒபீடியன்ஸ் ப்ராப்பர் கான்டாக்ட் இன் ரிலேஷன் டு அதர் ரெஸ்பெக்ட் ஆஃப் அத்தாரிட்டி எக்ஸெட்ராங்கிறாங்க. அதேமாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து ஒபீடியன்னா கீழ்ப்படிதல். அதேமாதிரி மற்றவங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பை எப்படி வந்து வச்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கரெக்டாக வந்து வச்சுக்கணும், முறைப்படி வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ரெஸ்பெக்ட் அத்தாரிட்டி, அவங்க சொல்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து மதிப்பு வந்து கொடுக்கணும். அதேமாதிரி இட் இஸ் எசென்சியல் ஃபார் த ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஆஃப் ஆல் ஆர்கனைசேஷன். இப்படி வந்து நடந்தாக்கா என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பிஸ்னஸ் கன்சர்ன் ஸ்மூத்தாக வந்து என்ன ஆகும், ரன் வந்து ஆகும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஒரு எம்ப்ளாய் வந்து எப்படி இருக்குன்னா, ஒபீடியண்ட்டாக இருக்கணும். அதேமாதிரி மற்றவங்கள்ட்ட ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குனாக்கா, கரெக்டாக வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கணும், எந்த ஒரு முரண்பாடு இல்லாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அதேமாதிரி அவங்க சொல்கிறதுக்கு வந்து மதிப்பு வந்து கொடுக்கணும். இதெல்லாம் இருந்தாக்கா அந்த பிஸ்னஸ் கன்சர்ன் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அது நல்ல முறையில் வந்து நடத்த வந்து முடியும். அதேமாதிரி யூனிட்டி ஆஃப் கமெண்ட் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, திஸ் பிரின்சிபல் ஸ்டேட்டஸ் தட் ஈச் சப்ஆர்டினேட்ஸ் வில் ரிசீவ் ஆர்டர் அண்டு பி அக்கௌண்டபிள் டு ஒன் அண்டு ஒன்லி ஒன் சுப்பீரியர். அதேமாதிரி அவங்களுக்கு எப்படி வந்து கமெண்ட் வந்து வரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சப்ஆர்டினேட்டுக்கு வந்து ஒரு சுப்பீரியர்டு தான் அவங்களுக்கு வந்து வரணும் அப்படிங்கிறாங்க. ஒரு சுப்பீரியர்டேருந்து ஒரு சப்ஆர்டினேட்டுக்கு என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்டர் வந்து வரணும். அதேமாதிரி இஃப் ஆன் எம்ப்ளாயி ரிசீவ் ஆர்டர்ஸ்
ஃப்ரம் மோர் தென் ஒன் சுப்பீரியர் இட் இஸ் லைக்லி டு கிரியேட் கன்ஃபியூஷன் அண்ட் கன்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு சுப்பீரியர்கிட்டேருந்து ஒரு சபார்டினேட்டுக்கு ஆர்டர் வந்து வரணும். அதேமாதிரி மோர் தென் சுப்பீரியர் அதிகப்படியான அதிகாரிகள் வந்து இருந்தா உயர் அதிகாரிகள் வந்து இருந்தாக்கா அவங்க சொல்கிற ஒர்க்கை வந்து எல்லாத்தையும் வந்து என்ன பண்ண முடியாது, கேட்க வந்து முடியாது, செயல்படுத்த வந்து முடியாது. அப்போ அவங்களுக்குள்ளே என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் வந்து வரும், முரண்பாடு வந்து வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு சுப்பீரியரு ஒரு சபார்டினேட் அப்படி இருந்தால் அதை என்ன பண்ண முடியும், கோஆர்டினேட்டாக ஒர்க் வந்து செயல்படுத்த வந்து முடியும். அதேமாதிரி யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன், யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன்னால் ஒரு முனை இயக்கம், ஆல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் சுட் பி புட் அண்டர் ஒன் குரூப், தேர் சுட் பி ஒன் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் தம் அண்டு தே சுட் பி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஒன் மேனேஜர் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஒரு முனை இயக்கம்னாக்கா ஆல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்னால் எல்லா நடவடிக்கையும் ஒரே குரூப்பில் வந்து வரணும், எல்லா நடவடிக்கையும் ஒரே குழுவில் வந்து வரணும். அதேமாதிரி வரும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் தம் அப்படின்னாக்கா அந்த குரூப்பில் இருந்தால் என்ன ஆகும், திட்டங்களும் திட்டப்படணும், செயல்பாடுகளும் வந்து இருக்கணும். அது வந்து யார் வந்து செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் மேனேஜர், கண்ட்ரோல் ஆஃப் த ஒன் மேனேஜர், அதை கட்டுப்படுத்தக்கூடியவர் யாராக வந்து இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேனேஜர் வந்து இருக்கும், ஒரு மேலாளர் தான் இருக்கணும், அதிகப்படியாக வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க.